வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது டார்க் டேபிள் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம மார்வல் ஸ்டுடியோஸோட ப்ரொடக்ஷன்ல 25வது படமா எடுக்கப்பட்ட ஷாங்ஷி அண்ட் த லெஜண்ட் ஆஃப் த டென் ரிங்ஸ் படத்தோட பார்ட் 2 கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் மார்வல் மூவிஸோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. போன பார்ட்ல வென்வு அவரோட ரெண்டு பசங்களையும் அவங்க அம்மாவை அவங்க அம்மா வில்லேஜ் டாலோல இருந்து காப்பாற்ற கூப்பிட்டு வென்வு தனியா இருக்கும் போது அவரோட ஒய்ஃப் ஆறுதலா பேசுற சவுண்ட் அவருக்கு கேக்குது. ஷாங்ஷி அண்ட் ஷெலிங்கே அவங்க அப்பா பேசுறது உண்மையா பொய்யானே தெரியல. ஆனா டாலோ வில்லேஜுக்கு வென்வுக்கு முன்னாடி எப்படியாவது போகணும்னு முடிவு பண்றாங்க. அதே லாக் அப்லயே மூணு பேரும் ட்ரெவரை மீட் பண்றாங்க. ட்ரெவர் தான் சில வருஷங்களுக்கு முன்னாடி மேண்டரின்ற பேர்ல டெரரிஸ்ட் மாதிரி நடிச்சவன். அயன்மேன் ட்ரெவரை கண்டுபிடிச்சு ஜெயில போட்டதுக்கு அப்புறம் வென்வு ட்ரெவரை கொள்ள ஜெயில பிரேக் பண்ணி இங்க தூக்கிட்டு வந்துட்டாரு. ஆனா ட்ரெவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து என்டர்டைன்மெண்ட்காக அவர் உயிரோட அதே இடத்துக்கு மோரிஸ்ன்ற மேஜிக்கல் கிரீச்சரும் வருது. மோரிஸ் பேசுறது ட்ரெவருக்கு மட்டும்தான் புரியுது. மோரிஸ் டாலோல ஷாங்ஷி அம்மா கூட வளர்ந்ததுதான். மோரிஸ் இப்பவே டாலோக்கு போற வழியை காட்டுறேன்னு சொல்லுது. ஆனா அது டேஞ்சரஸான வழிதான். ஷெலிங் கராஜுக்கு போற சீக்ரெட் டனல கண்டுபிடிக்க எல்லாரும் அது வழியா எஸ்கேப் ஆகி ரேசர் ஃபிஷ்டோட கார்ல எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண த டென் ரிங்ஸ் இவங்களை சுத்து போட்டு பிடிக்க ட்ரை பண்ண எல்லாரையும் ஷாங்ஷி அண்ட் ஷெலிங் புரட்டி எடுக்கிறாங்க. அப்புறம் கார்ல அங்கிருந்து இவங்களும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. வித்தியாசமான பல மேஜிக்கல் கிரீச்சர்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. காரும் வில்லேஜ் கிட்ட வர ஷாங்ஷி அவங்க இங்கிலியோட பசங்க தான் சொல்ல முதல்ல வில்லேஜர்ஸ் அவங்கள உள்ள விடவே இல்லை. அப்புறம் தான் இங்கிலியோட சிஸ்டர் நான் அங்க வந்து அவங்கள சந்தோஷமா வில்லேஜ்க்குள்ள கூப்பிட்டு போறாங்க. இந்த வில்லேஜர்ஸ் எர்த்தியும் இந்த ரலமையும் அந்த டார்க் கேட்டுக்கு பின்னாடி அடைக்கப்பட்டுள்ள ஈவில் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டாலோன்றது இந்த வில்லேஜ் மட்டும் இல்ல, ஒரு காலத்துல எர்த்தில உள்ளதை விட பெரிய சிட்டிஸ்லாம் இங்க இருந்திருக்கு. 4000 வருஷங்களா இவங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. கரெக்டா 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு டார்க் ஃபோர்ஸ் அதோட ஆர்மியோட இந்த ரலமை அட்டாக் பண்ணிச்சு. டாலோ சிட்டிஸ் எல்லாம் தரமட்டமாக்குச்சு. எர்த்துக்கு அந்த டார்க் ஃபோர்ஸ் போக பார்த்தப்பதான் மீதி உள்ள டாலோ மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அதை தடுத்தாங்க. அப்ப டாலோவோட கிரேட் ப்ரொடெக்டர் டிராகனும் சேர்ந்து டார்க் டுவெல்லரையும் அதோட ஆர்மியையும் டார்க் கேட்டுக்கு பின்னாடி அடைச்சிட்டாங்க. டிராகன் கொடுத்த அதோட செதில்களால உருவாக்கப்பட்ட ஆயுதங்களால தான் இவங்க அந்த டார்க் கேட்டை ப்ரொடெக்ட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி பல பேர் டார்க் கேட்டை ஓபன் பண்ண இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு குரல் அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் இங்க இருக்குன்ற மாதிரி சொல்லி தான் வர வச்சிருக்கு. ஆன்டி நான் டார்க் டுவெல்லர் எப்படியோ இடத்துல பவர்ஃபுல்லா உள்ளவங்களை எல்லாம் கான்டாக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் டென்ட்ரிங்ஸ் பவரோட உள்ள உங்க அப்பாவையும் இப்ப செலக்ட் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. கேட்டங்க வில்லம்பு வீட கத்துக்க ஷாங்ஷி அண்ட் ஷெலிங் அவங்க அம்மாவோட மெமோரியலை வந்து பாக்குறாங்க. அங்க ஆன்டி நான் இவங்க ரெண்டு பேருக்கும் புது காஸ்டியூம்ஸ் கொடுத்து உங்களுக்காக இந்த கிராமம் எப்பவும் கூட இருக்கும்னு சொல்றாங்க. ஆன்டி நான் ஷெலிங்க்கு ஒரு வெப்பனை கொடுக்க அவங்களும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷாங்ஷி எங்க அப்பாவை எங்க அம்மா தான் டெஃபீட் பண்ணாங்க, அதை எப்படி பண்ணாங்கன்னு கத்து கொடுக்க சொல்லி ஆன்டி நான் கிட்ட கேட்க அவங்களும் ஷாங்ஷிக்கு கத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே வரப்போற வார்க்காக எல்லா விதமான பிராக்டிஸோட தயாராக ஆரம்பிக்கிறாங்க. வென்வு சீக்கிரமா நம்ம ஒன்னா இருக்க போறோம் அவரோட ஒய்ஃப் சொல்ற மாதிரி பார்க்க டென்ட்ரிங்ஸ் உடனே கிளம்ப சொல்றாரு. ஷாங்ஷிக்கு சின்ன வயசுல அவங்க அம்மா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க அங்க த அயன் கேங் வென்வுவை பழிவாங்க வருது. இங்கிலி பசங்களை உள்ள அனுப்புறாங்க. ஆனா அவங்க கிட்ட இப்ப அவங்க பவர்ஸும் இல்ல. இங்கிலீஷ் சண்டை போடுறத ஷாங்ஷி மறைஞ்சிருந்து பார்க்க அங்க அயன் கேங்ல எக்கச்சக்க பேர் வராங்க. அயன் கேங் இங்கிலியை கொண்டுட்டு போயிட அதை வெளில போயிட்டு வந்த வென்வுவும் பாக்குறாரு. வென்வு ரிங்ஸ கழட்டினதே தப்புன்னு அதை எடுத்து போட்டுக்கிட்டு சண்டைக்கு போறாரு. இங்கிலிய கொண்ட அயன் கேங்ல உள்ள எல்லாரையுமே வென்வு கொண்டு போட்டாரு. ஆனா அந்த கேங்கோட லீடர் மட்டும் அங்க இல்ல. ஷாங்ஷி வளர்ந்ததும் அவரோட முதல் மிஷினுக்கு அனுப்பப்பட்டதே அவங்க அம்மாவை கொண்டவனை கொல்லதான். ஆனா ஷாங்ஷி முன்னாடி கேட்ட சொன்ன மாதிரி அவனை கொல்லாம விடல, கொண்டுட்டாரு. அப்புறம் தான் ஷாங்ஷி அவங்க அம்மா என்ன நினைப்பாங்கன்ற கில்ட்டாலேயே திருப்பி அவங்க அப்பா கிட்ட போல. ஷாங்ஷி கோவத்தோட எங்க அப்பா என்ன ஒரு கில்லராக தான் வளர்த்தாரு, அதே
இதே மாதிரி நாளைக்கு அவரை கொல்ல போறேன்னு சொல்றாரு. அடுத்த நாள் மொத்த வில்லேஜுமே வார்க்கு ரெடி ஆகிட்டாங்க. ஷாங்ஷி அண்ட் ஷெலிங் கூட ரெடி ஆகிட்டாங்க. 10 ரிங்ஸ் மொத்தமும் கார்ல வில்லேஜ் கிட்ட வந்துட்டாங்க. வென்வு சண்டைக்கு ரெடி ஆகி வந்துட்டாரு. நான் இங்கிலி அந்த டார்க் கேட் பின்னாடி இல்லைன்னு சொன்னாலும் அதை வென்வு நம்பல. அதனால வில்லேஜர்ஸும் 10 ரிங்ஸும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷாங்ஷி அண்ட் ஷெலிங் எல்லாம் 10 ரிங்ஸ் போட்டு பொழந்து எடுக்கிறாங்க. அங்க உள்ள பலமான மேஜிக்கல் கிரீச்சர்ஸும் சேர்ந்து சண்டை போடுதுங்க. நானோட டெத் டீலர் வந்து சண்டை போட வென்வு நேரம் அந்த வில்லேஜ்க்குள்ளவே போக ஷெலிங் அண்ட் ரேசர் ஃபிஷ்டும் சண்டை போட்டுக்கிறாங்க. வென்வு அண்ட் ஷாங்ஷி பயங்கரமா சண்டை போட்டுக்க ரெண்டு பேருமே வேற லெவல்ல அடிச்சுக்கிறாங்க. ஷாங்ஷியால வென்வுவோட 10 ரிங்ஸோட பவரை தடுத்து சண்டை போட கஷ்டப்பட்டு சண்டை போட வென்வுக்கும் பலமா அடி விழுது. வென்வு செம பவரோட ஷாங்ஷி அடிச்சு தண்ணியில தூக்கி போட்டு நேரம் அந்த டார்க் கேட் கிட்ட வர இங்கிலியோட குரல் வென்வுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அவரும் அந்த டார்க் கேட்டை 10 ரிங்ஸ் பவரால குத்து குத்துன்னு குத்தி உடைக்க ஆரம்பிக்க அதுல உள்ள கேப் ஒழிய குட்டி டார்க் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வெளில வர ஆரம்பிக்குதுங்க. வில்லேஜர்ஸ் டார்க் கேட் உடைஞ்சிட்டதை பாக்குறாங்க. ஷெலிங் நம்ம ஒன்னா ஒர்க் பண்ணலன்னா அந்த டார்க் மான்ஸ்டர்ஸ் நம்மள கொன்னுடுன்னு சொல்ல அத ரேசர் ஃபிஸ்ட் ஏத்துக்கல. 10 ரிங்ஸோட வெப்பன்ஸால அந்த டார்க் மான்ஸ்டரை ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த டார்க் மான்ஸ்டர் டெத் டீலரோட சோலை பிரிச்சு அவரை கொன்னிடுது. டிராகன் ஸ்கேல்ஸால உருவாக்கப்பட்ட வெப்பன்ஸால மட்டும்தான் அந்த மான்ஸ்டர்ஸ கொல்ல முடியும். அதனால ரேசர் ஃபிஸ்டும் 10 ரிங்ஸும் வில்லேஜர்ஸோட சேர்ந்து சண்டை போடுறாங்க. டார்க் மான்ஸ்டர்ஸ் அந்த சோலெல்லாம் அதோட பெரிய மாஸ்டருக்கு கொண்டு போய் ஃபீட் பண்ணுதுங்க. ஷாங்ஷி இன்னும் தண்ணிக்குள்ளதான் கிடக்காரு. வில்லேஜர்ஸ் 10 ரிங்ஸ்க்கும் டிராகன் ஸ்கேல் வெப்பன்ஸ் கொடுக்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த டார்க் மான்ஸ்டரை அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷாங்ஷி தண்ணிக்குள்ள போயிட்டே இருக்கும்போது சின்ன வயசுல அவங்க அம்மா நம்ம டிராகன் உனக்கு துணையா இருக்கும்னு சொன்னது ஷாங்ஷிக்கு ஞாபகம் வருது. ஷாங்ஷி தண்ணிக்கடியில் அந்த கிரேட் ப்ரொடெக்டர் டிராகனையும் பாக்குறாரு. கிரேட் ப்ரொடெக்டர் டிராகனும் வெளில வந்து அந்த டார்க் மான்ஸ்டர்ஸ கொன்னு தள்ளுது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த மான்ஸ்டர்ஸோட பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஷாங்ஷி டிராகன் மேலேயே போய் அவங்க அப்பா கூட சண்டை போடுறாரு. ஷாங்ஷிக்கு இப்ப அந்த வில்லேஜ் ப்ரொடெக்டர்ஸோட ஃபைட்டிங் டெக்னிக்கான நேச்சரை கண்ட்ரோல் பண்ணி சண்டை போடுறது கூட நல்லா தெரியுது. ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்க ஷெலிங் அந்த டிராகனையே ப்ரொடெக்ட் பண்றாங்க. ட்ரெவர் அண்ட் மோரிஸ் இறந்தவங்களுக்கு நடுவுல இறந்தவங்க மாதிரியே நடிச்சிட்டு இருக்காங்க. வென்வு பயங்கரமான கோவத்தோட ஷாங்ஷிய 5 ரிங்ஸால அடிக்க பாக்க ஷாங்ஷி அந்த 5 ரிங்ஸ அவரே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த 5 ரிங்ஸும் ஷாங்ஷி கிட்ட பக்காவா கண்ட்ரோல் ஆகுது. 5 ரிங்ஸையும் வச்சு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்க ஒரு கட்டத்துல ஷாங்ஷி 10 ரிங்ஸையும் கண்ட்ரோல் பண்றாரு. ஆனா ஷாங்ஷி அந்த ரிங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டாரு. அப்ப அந்த டார்க் டுவெல்லர் டார்க் கேட்டை உடைச்சிட்டு வெளில வந்துடுது. வந்த டார்க் டுவெல்லர் வென்வுவை பிடிச்சி அவரோட சோலை உறிஞ்ச வென்வுக்கு அப்பதான் தப்பு பண்ணிட்டோம் புரிஞ்சு அந்த ரிங்ஸ் ஷாங்ஷிக்கே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வென்வுவும் இறந்துட்டாரு. டார்க் டுவெல்லரோட டிராகன் வந்து பயங்கரமா சண்டை போடுது. அப்ப ஷாங்ஷி அந்த கேவை மூடிட்டாரு. ஷாங்ஷியும் டிராகன் மேல ஏற டிராகன் அதோட வாட்டர் பவரால அட்டாக் பண்ணுது. டிராகன் தண்ணியில மொத்தமா டார்க் டுவெல்லரை முழுகடிச்சு கொள்ள பார்க்க சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சோலை எடுத்துட்டு வந்து டார்க் டுவெல்லருக்கு பவரை கொடுக்குது. அதனால டார்க் டுவெல்லர் பயங்கரமான ஸ்ட்ரென்த்தோட டிராகன் அட்டாக் பண்ணி டிராகனோட சோலையை உறிஞ்சி டிராகனை கொல்ல பார்க்க அதே நேரம் ஷாங்ஷி அவரோட தங்கச்சியை காப்பாத்த போராடிட்டு இருக்க டிராகன் சாக போற கடைசி நேரத்துல கேட் விட்ட யாரோ டார்க் டுவெல்லர் வாயை கிழிச்சிட டிராகனும் எஸ்கேப் ஆகிட்டு அதுக்கப்புறம் டிராகனும் டார்க் டுவெல்லரோட தாறுமாற சண்டை போட ஷாங்ஷி 10 ரிங்ஸ் யூஸ் பண்ணி சண்டை போட ஷெலிங்கும் டிராகனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஷாங்ஷி அந்த 10 ரிங்ஸையும் டார்க் டுவெல்லர் வாய்க்குள்ளேயே விட்டு அதோட வயிற்றை மொத்தமா கிழிச்சு ரிங்ஸை வெள்ளை எடுத்து டார்க் டுவெல்லர் கதையை முடிச்சிடுறாரு. சண்டையில வில்லேஜை சேர்ந்த பல பேர் இறந்துட்டாங்க. இறந்த எல்லாருக்கும் வில்லேஜர்ஸ் ஒன்னா சேர்ந்து மரியாதை கொடுக்குறாங்க. அடுத்து கேட் அண்ட் ஷாங்ஷி இதுவரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. ஆனா அதை அவங்க நம்பல. அப்போ ஒரு போர்ட்டலை ஓபன் பண்ணி வாங் வந்து ஷாங்ஷி அண்ட் கேட்ட கூப்பிட்டு போறாரு. வாங் அந்த 10 ரிங்ஸை ஷாங்ஷி யூஸ் பண்ண ஆரம்பிச்சப்ப அந்த ரிங்ஸ்ல இருந்து வந்த எனர்ஜியை காமர் தாஜிலேயே ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்றாரு. வாங்கால அது மேஜிக்கலா என்ன ஆர்டிஃபேக்ட்னு கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி ப்ரூஸ் பேனரால அதை எந்த சயின்டிபிக் மெட்டீரியலோடையும் கம்பேர் பண்ண முடியல. கேப்டன் மார்வல் அது அவங்க பார்த்த எந்த ஏலியன் டெக் மாதிரியும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அந்த 10 ரிங்ஸ் யாருக்கோ ஒரு பீக்கன் மாதிரி ஒரு மெசேஜை அனுப்பிட்டு இருக்கு. ஆனா யாருக்கு என்ன மெசேஜ்னு தெரியல. அதுக்கப்புறம் வாங் ஷான் கேட்லாம் கரோக்கி பாடி ஒன்னா என்ஜாய் பண்றாங்க. ஷெலிங் இப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி 10 ரிங்ஸ் வேற மாதிரி வேற லெவல்ல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ஷாங்ஷி அண்ட் தி லெஜண்ட் ஆஃப் தி 10 ரிங்ஸ் படத்தோட பார்ட் 2 கதை விளக்கம் முடியுது. இதோட இந்த படத்தோட முழு கதை விளக்கமும் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே டாடா. பை பை.